வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். ஸ்கிரீன் பிளே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கத்துக்கணும்னா அதுக்கு பார்க்க வேண்டிய படம் தேவர் மகன். அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. மிகப்பெரிய பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் தாங்கி ரிலீஸ் ஆன படம் தான் தேவர் மகன். 1992 ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி அதை ப்ரொடியூஸ் பண்ணது கமல் சார் அவர்கள், அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பரதன். அப்புறம் இந்த படத்துல சிவாஜி கணேசனுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா அமைஞ்சது. இத்தனை வருஷமா பரபரப்பா பேசப்படுற தேவர் மகன் திரைக்கதையை கமலஹாசன் அவர்கள் 7 நாள்ல முடிச்சிருக்காருன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இதை முடிச்சிருக்காரு. மூவி மேஜிக் அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் இவர் திரைக்கதையை அமைச்சிருக்காரு. அதுவும் இல்லாம இந்தியாலே பாத்தீங்கன்னா திரைக்கதை அமைக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது கமல் சார் தான். தேவர் மகனுக்கு திரைக்கதையெல்லாம் முடிச்சுட்டு ஷூட்டிங்கும் போனதுக்கு அப்புறம் 12 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி சென்னைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரைக்கதையை கரெக்டாக பட்ட தீட்டி அதை ஃபினிஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலான்னு தைரியமாக களத்தில் இறங்கினார் கமல் சார். ஒரு படத்தில் ஒர்க் பண்ணால் அந்த படத்தோட முழு ஸ்கிரிப்டையும் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. முக்கியமான கேரக்டர்ஸ், அப்புறம் முக்கியமான ஆர்டிஸ்ட், அப்புறம் ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் கமல் சார் டிஃப்ரெண்ட்டாக இந்த தேவர் மகன் ஸ்கிரிப்டை முடிச்சதுக்கப்புறம் பவுண்டட் ஸ்கிரிப்ட் எடுத்து அதை நிறைய காப்பி போட்டு அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டெக்னீஷியனுக்கும் கொடுத்துருக்காரு. தேவர் மகன் படத்தில் ஃபஸ்ட்டு ஹீரோயினாக கமிட் ஆனது மீனா அவர்கள். கமிட் ஆகி கொஞ்ச நாள் ஷூட்டிங்கும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் படம் நிறுத்தி வச்சதுனால மற்ற படங்களுக்கு கால் ஷீட் கொடுக்க முடியாமல் இடிக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்துலேருந்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரேவதி உள்ளே வராங்க. ரேவதி அப்போ சொந்த படம் எடுத்து கொஞ்சம் லாஸில் பிரச்சனைகள் இருந்ததுனால இவங்க வேணாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் கமல் சார் பிடிவாதமாக ரேவதியை உள்ளே கொண்டு வந்திருக்காரு. படத்துல ரொம்ப முக்கியமான காட்சியில பாத்தீங்கன்னா கமல் அவர்கள் சிலம்பம் சுத்துற மாதிரி சீன் வரும். அது நீங்க சும்மா சுத்துங்க, நம்ம வந்து கேமராவில் டெக்னிக்ல அப்படியே யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கமல் அதுக்கு கேட்காம படத்தை ஸ்டாப் பண்ணிட்டு அவரு மதுரையிலேருந்து சிலம்ப வாத்தியார்லாம் வர வச்சு சில மாசம் அதுக்காக ட்ரைனிங் எடுத்து மெனக்கெட்டு சிலம்பத்தை கத்துக்கிட்டு அந்த காட்சியில நடிச்சிருப்பாரு. அப்படியே ரியலா இருக்கும், நீங்க படத்துல பார்த்தா தெரியும். தேவர் மகன் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அதில் கேரக்டர் ரோல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம வெல் நோன் ஆர்டிஸ்ட்டாக போடலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஆனால் கமல் சார் அதுக்கு ஒத்துக்கல. நாடக கலைஞர்களை தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து நடிக்க வச்சிருக்காரு. அதில் முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதியோட அப்பாவா நடித்த கல்லப்பாட்டு நடராஜனாக இருக்கட்டும், காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும், அவங்களோட ரோலை சூப்பராக ரியலாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம படம் பார்க்கும்போது அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். மதுரையை சார்ந்த கதை அப்படிங்கிறதுனால தேவர் மகனில் மதுரை ஸ்லாங் பேசுகிறவங்களையே கூட்டு வந்து நடிக்க வச்சாங்க. அதில் குறிப்பாக ஒருத்தரை சொல்லணும்னா பெரிய கருப்பு தேவர். இவருக்கு விருமாண்டியாக இருக்கட்டும் இல்லை தேவர் மகனாக இருக்கட்டும் நிறைய படங்களில் கமல் சார் வாய்ப்பு கொடுத்ததுனால அவரோட பையனுக்கு விருமாண்டி அப்படின்னு பேரே வச்சிருக்காரு. அவர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களை வச்சு காப்பே ரணசிங்கம் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணவர். தேவர் மகன் படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் இது எல்லாம் எழுதின கமல்ஹாசனே நீங்க டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் ஐடியா கொடுத்துருக்காங்க. ஆனா கமல் சார் வந்து இல்ல இல்ல வேற ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாரு. அப்போ நிறைய ஃபேமஸான டைரக்டர்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கமல் டிக் பண்ணது பரதன் அவர்களை. ஆனா பரதனுக்கு தமிழ் தெரியாது, தமிழ் சார்ந்த கலாச்சாரம் தெரியாதுன்னு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. பரதனே ஒரு கட்டத்துல நான் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் கமல் சார் வந்து பரதனுக்கு திரைக்கதையை டீட்டெயிலா விளக்கி கூறி அதை பண்ண வச்சாரு. தேவர் மகன் அப்படின்ற அந்த டைட்டில கமலுக்கு பரிந்துரை பண்ணது ஒரு லாயர். அவர் வந்து நாகராஜ சோழன் அவரோட பேரு. அவரு மதுரையை சார்ந்து நீங்க ஏதாவது படம் எடுத்தீங்க, மதுரை மண்ணை பத்தி மதுரை மக்களை பத்தி நீங்க சார்ந்த படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஸோ அதனால எதிர்ச்சியா அந்த கதை அமைஞ்சப்போ தேவர் மகன் அப்படின்னு அந்த பேரே அவருக்கு மரியாதை செலுத்துற மாதிரி வச்சிருக்காரு. தேவர் மகன் ரிலீஸ் ஆகி பரபரப்பையும் ஏற்படுத்திச்சு. அதே நேரத்தில் ரிலீஸ் ஆன எல்லா ஸ்டேட்லையும் சூப்பர் டூப்பர் ஹிட்டும் அடிச்சது. படத்தோட சில்வர் ஜூப்ளி ஹிட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா கலைஞர் அவர்கள் நான் பார்த்த சிறந்த திரைக்கதை உள்ள படம் தேவர் மகன் அப்படின்னு பாராட்டியும் இருக்காரு. தேவர் மகன் படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் அடிச்சது மட்டும் இல்லாமல் 1993 5 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. கமலுக்கு சிறந்த ஆக்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி 3 தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கு. ஃபிலிம்ஃபேர் அவார்டு, சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டுன்னு நிறைய அவார்டுகளை இதுக்கு வச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்குமே தமிழ் சினிமாவில் திரைக்கதையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிறந்த எக்ஸாம்பிள் தேவர் மகன். ஓகே மகளை மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.